வெல்கம் பேக் டு கிருஷ்ணா ரியல் எஸ்டேட். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக அசையா சொத்துக்கள், லேண்டு, வீடு, வணிக வளாகங்கள் இதெல்லாம் விற்பனைக்கு வர்றதை தொடர்ச்சியாக வீடியோ பதிவுகளாக பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு லேண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிவகாசியிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லக்கூடிய சாலையில் சாட்சியாபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்டுக்கு மேலே அமைஞ்சிருக்கு. இது டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47 சென்ட். ஹைவே டிபார்ட்மெண்ட் எடுத்தது போக 47 சென்ட் நிலம் மெயின் ரோட்டுக்கு மேலே. இந்த சாட்சியாபுரம் ரயில்வே கேட்டில் மேம்பாலம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மேம்பாலமும் வந்து எண்டாகக்கூடிய இடம் இதுக்கு நேர் ஆப்போசிட் தான். ஸோ ஒரு நல்ல வணிக வளாகத்துக்கு தோதான இடம் இந்த இடம். இந்த இடம் ஒரு சூப்பர் மார்க்கெட், ஹைபர் மார்க்கெட், இந்த மாதிரி மாலு ஏதாவது வணிக வளாகம் கட்டுறதுக்கு அருமையான இடம். யாருக்காவது தேவை அப்படின்னா இது வாங்கிக்கலாம். ஒரே பார்ட்டியாக 47 சென்ட் வேணும்னாலும் சரி, இல்லை ரெண்டு பார்ட்டிக்கு பிரித்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பார்ட்டிக்காரங்க ரெடியாக இருக்கிறாங்க. சாட்சியாபுரம் அந்த பெட்ரோல் பல்க்கு நேர் ஆப்போசிட் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த லேண்டோடைய மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, சென்ட் வந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபா பக்கத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் நேரடியாகவே இந்த பார்ட்டியோடைய நம்பர் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். வேணுங்கிறவங்க டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். என்னுடைய நம்பரும் இதில் பதிவு பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த லேண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மதில் சுவர் இருக்கும். அந்த மதில் சுவருக்கு பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கழிவு நீர் செல்லக்கூடிய ஒரு ஓடை. அந்த ஓடையில் இப்போ இங்கே வணிக வளாகங்கள் கட்டினீங்க அப்படின்னா அந்த கழிவு நீரை வந்து எப்படி டிஸ்பேச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேக் சைடு வந்து உங்களுக்கு ஏற்கனவே கழிவு நீர் ஓடை இருக்கிறதுனால நீங்கள் அதிலேயே உங்களுடைய வேஸ்ட் வாட்டரை அதில் விட்டுடலாம், ட்ரைனேஜ் வாட்டரை விட்டுடலாம். இந்த இடம் பணம் மாதிரி ஒரு சைடு வந்து சென்டரில் ஒரு சின்ன பில்டிங் இருக்குது. டோட்டல் 47 சென்ட் சேர்த்து தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். நல்ல மெயின் பிளேஸில் இருக்கிறதுனால சிவகாசி மாநகராட்சி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன இங்கே கேட்டிங்கன்னா, தாசில்தார் ஆஃபீஸ், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே, சப் கலெக்டர் ஆஃபீஸ், அப்புறம் சிவகாசி மாநகராட்சி ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 500 மீட்டர் அதாவது 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஹச்னு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அது வந்து அது வரைக்கும் வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. அது எடுத்தது போக நமக்கு 47 சென்ட் விற்பனைக்கு வருது. இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, இந்த ஹச் போட்டிருக்கு இல்லையா அந்த வாலில், அது வரைக்கும் ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அதுக்கு பின்புறம் இருக்கிற 47 சென்ட் மட்டும்தான். நம்ம இடத்துக்கு முன்னத்தில் இந்த சாலை அகலமான சாலையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது சாட்சியாபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம பில்டிங், அந்த எல்லோ கலர் பில்டிங் தெரியலையா, அந்த பில்டிங்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரயில்வே கேட்லேருந்து எடுத்த ஃபோட்டோ பாருங்கள். இங்கே தான் ரயில்வே கேட் இருக்குது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அந்த மஞ்சள் கலர் பில்டிங் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடு, அந்த பில்டிங்கு பக்கத்தில் தான் நம்ம இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட் பெட்ரோல் பல்க்கு, ஃப்ரண்டேஜ் ரோடு. இந்த இடம் விற்பனைக்கு வருது. யாருக்காவது தேவை அப்படின்னா ஒரு நபருக்கோ அல்லது 2 நபருக்காகவோ பிரித்து கொடுப்பாங்க. இந்த நம்பரை பார்ட்டிகுலர் நம்பரையும் என்னுடைய நம்பரையும் பதிவு பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களை வந்து சேரும். நன்றி.